சிஐடி சந்துரு எழுதியவர் தேவன். பாகம் ஒன்று, அத்தியாயம் பத்து, எஜமான் விஜயம் செய்கிறார், பகுதி ஒன்று. சென்னை நகர எல்லைக்கு சில மைல்களுக்கு அப்பால் ஓர் ஏகாந்தமான பிரதேசத்தில் மிக பிரம்மாண்டமானதோர் மாளிகை இருக்கிறது. அதை சுற்றியுள்ள காம்பவுண்ட் சுவரை கொண்டே ஒரு சிறு பங்களா கட்டி கொண்டு விடலாம் என்று நகரத்து ஜனங்கள் சொல்வார்கள். பகல் வேளையில் அதற்கு வெளியே ஒரு ஃபர்லாங் தூரம் தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு உள்ளே தொலைதூரத்தில் பச்சை பசேல் என்ற மரங்கள் வரிசை தெரியும். அதற்கும் அப்பால் ஆகாச வர்ண பூச்சுடன் கூடிய பங்களாவும் அதன் வர்ண மாடி ஜன்னல்களும் தெரியும். இத்தனை பசுமைக்கிடையே சூரிய வெப்பம் தென்படாமல் வசிக்க கொடுத்து வைத்த மகாராஜன் எவனோ என்ற எண்ணமும் அடுத்து தோன்றும். இரவு காலத்தில் அந்த பக்கம் செல்கிறவர்கள் அதே திசையில் நோக்கினால் ஒவ்வொரு ஜன்னலும் உள்ளே எரிந்து கொண்டிருக்கும் ஜாஜ்வல்யமான மின்சார விளக்குகளின் பிரதிநிதியாக விளங்குவதை காணாமல் இருக்க முடியாது. சுற்றியுள்ள வெளியிலேயே விளக்கு ஸ்தம்பங்களில் பச்சை விளக்குகள் பிரகாசிக்க பங்களாவின் மேல் மாடியில் கம்பீரமாக ஒரு ஸ்தம்பத்தில் எழும்பி நின்று தன்னந்தனியாக தானே ஏக சக்கராதிபதி என்று விளம்பரம் செய்வதைப் போல ஒரு மெர்க்குரி தீபம் ஒளியை வீசிக்கொண்டிருக்கும். யாரேனும் இருவர் அந்த பிராந்தியத்திற்கு சென்றால் அந்த மாளிகையை பற்றி உரையாடாமலும் இருக்க முடியாது. ஏன் ஐயா, என்றைக்காவது உள்ளே சென்று பார்த்திருக்கிறீர்களா என்று ஒருவர் மற்றவரை கேட்கலாம். அதற்கு மற்றவர், நானாவது உள்ளே போவதாவது, அதற்கெல்லாம் நமக்கு அந்தஸ்து ஏது? ஒரு வருஷத்துக்கு முந்தி இதை கட்டின கான்ட்ராக்டரின் குமாஸ்தா நமக்கு வேண்டியவன், அவன் சொல்லித்தான் கேள்வி. இது மாதிரி கட்டடம் இதற்கு முந்தி இருந்ததில்லை என்கிறான். கோட்டை என்றால் இதுதான் கோட்டை என்கிறான். வெளியூர்காரர்கள் அந்த பக்கத்தில் வந்து நின்று பார்த்துவிட்டு ஆச்சரியத்தில் திறந்த வாயை மூடவும் மறந்து போயிருக்கிறார்கள். அடே அப்பா, பணக்காரர்கள் என்றால் இப்படி ஒரு வாழ்க்கையா வாழ்கிறார்கள்? அம்மாடி என்று பிரமித்துவிட்டு, யார் இது இத்தனை பணத்தில் கொழிப்பவர் என்று விசாரித்திருக்கிறார்கள். அப்படி விசாரிப்பவர்கள் எல்லோருக்கும் ஒரே பதில்தான் கிடைத்திருக்கிறது. சிங்கப்பூரில் வைர வியாபாரம் செய்து வண்டி வண்டியாக பணம் சம்பாதித்தவர், சுந்தரம் பிள்ளை என்று பெயர், பெரிய ஆள், இங்கே பங்களா கட்டிக்கொண்டு வந்திருக்கிறார் என்பதே அந்த பதில். பொதுமக்கள் பேசிக்கொண்டது அவ்வளவும் உண்மைதான். காம்பவுண்டுக்குள் எட்டி பார்த்தாலே முன்னே தோன்றிய அலங்கார தோட்டத்தைக் கண்டு பிரமிப்பு அடைய வேண்டும். தோட்டக்காரர் ஒரு மந்திரவாதி. நினைத்த இடங்களில் இஷ்டப்பட்ட அளவில் அவர் புஷ்பங்களை தருவித்திருந்தார். கம் என்ற சுகந்தம் அந்த பிரதேசமெங்கும் பரவியிருந்தது. பெரிய இரும்பு கேட்டுகளை திறந்தால் எதிரே வெள்ளை வெளையர் என்று துப்புரவானதொரு சிமெண்ட் ரஸ்தா. இரு மருங்கிலும் கிராட்டன்ஸுகள் தலையாட்ட நீண்டு கிடந்தது. பங்களா வாசலில் மொசை கோடுகள் போட்டு கண்ணாடி போல் பெரியதொரு தாழ்வாரம். அதை தாண்டி உள்ளே சென்றால் இரத்தன கம்பளத்தை ரப்பர் குமிழ்கள் தாங்கி நிற்கின்றன. காலை வைத்தால் சுகமாக அமுங்கி கொடுத்தன. இதன் மீது காலால் நடக்கலாமா என்ற அச்சத்தை எழுப்பின. அனாவசியமான வர்ண படங்கள் எதுவும் சுவரில் இல்லை. ஒரு குழுமையை உணரும்படி செய்ய என்னவெல்லாமோ செய்திருந்தார்கள். ஹாலில் கிடந்த சோபாக்களும் நாற்காலிகளும் அன்றுதான் வார்னிஷ் செய்யப்பட்டவை போல பழப்பழவென்று இருந்தன. கண்ணாடி பதித்த மூன்று வட்ட மேஜைகள், சுவரோரமாக ஒரு உயரமான முக்காலியில் டெலிபோன், உயரே பெரியதொரு கெடிகாரம், சிவப்பு சலவை கல்லினால் இழைத்த மாடிப்படி, எல்லாம் பணம் பணம் என்று நம் காது கிழிய கூச்சல் போடுவது போன்று இருந்தன. அள்ளி அள்ளி செல்வத்தை வாரி வழங்கியிருந்தால்தான் இந்த காட்சியை உருவாக்கியிருக்க முடியும். மாடியில் ஏறிவிட்டவர்களுக்கு இன்னும் மயக்கமூட்டும் காட்சி காத்திருக்கிறது. மீன்கள் கண்ணாடி குண்டுகளில் ஆனந்தமாக நீந்தி விளையாடி வருகின்றன. தரையில் போட்டிருப்பது இரத்தின கம்பளமாக இருக்குமா அல்லது வெல்வெட்டாக இருக்குமோ என்ற சம்சயம் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டே ஆக வேண்டும். அருமையான சோபாக்கள், அவற்றிலே சகஜமாக வீற்றிருக்கும் பாக்கியம் பெற்ற பேர் இருவர். ஒருவர் சுந்தரம் பிள்ளை, மற்றொருத்தி சுந்தரி. சுந்தரம் பிள்ளைக்கு உயர்ந்தால் 50 வயது இருக்கும். தலையில் நரை இங்கும் அங்குமாக காண இப்போதுதான் தைரியம் கொண்டிருந்தது. அவருடைய முகத்தில் ரிம்லேஸ் மூக்கு கண்ணாடி அழகுக்காகவே போடப்பட்டது. அவருடைய செல்வத்துக்கு 1000 பேர் எதையும் படித்து சொல்ல காத்திருப்பார்கள். உடைகளில் டாம்பிகம் இல்லை. வெள்ளை வெளையர் என்ற மெல்லிய வேஷ்டியும் ஒரு ஜிப்பாவும் தான். ஆனால் செல்வந்தர்கள் எதை உடுத்தினாலும்
அதற்கு கௌரவம் ஏற்பட்டுவிடும் அல்லவா? ஆகவே அந்த உடைக்கும் மதிப்பு ஏற்பட்டது. அதிக பருமன், ஊழை சதை என்ற உபதிரவம் ஏதுமில்லை. மெலிந்தவர் என்ற அவப்பெயரும் கிடையாது. தெம்பு உள்ளவர் என்று பார்த்த மாத்திரத்தில் சொல்லிவிடலாம். அவர் முகத்திலே இரு பாவங்கள் இருந்தன. ஆழ்ந்த கண்களும் அகன்ற நெற்றியும் இவர் ஒரு அறிவாளி என்று எடுத்துக்காட்டின. ஆனால் அதே கண்களில் பல தடவைகளில் தோன்றிய கூர்மையான பார்வையும் மெல்லிய மீசையும் முன்துருத்திய முகவாய்க்கட்டையும் இவன் ஒரு போக்கிரி, மேலே தோன்றுவதெல்லாம் வெறும் வேஷம் என்று அறிவித்தன. அந்த உதடுகள் கொஞ்சவும் கொஞ்சம் கனல் பறக்கும் கடும் மொழிகளையும் கக்கும் என்றும் யூகிக்க முடிந்தது. சுந்தரம் பிள்ளை அலங்காரம் ஏதும் செய்து கொள்ளவில்லை. தங்க ஆபரணம், வைர மோதிரம் எதுவும் அவர் மீது இல்லை. எனினும் நினைத்த மாத்திரத்தில் பல லட்சங்களை புரட்டும் சக்தி பெற்றவர் என்பதை எப்படியோ அவருடைய பாவனைகள் காட்டிக் கொடுத்தன. சுந்தரியை அவருடைய மனைவி என்று சென்னைவாசிகள் சொன்னார்கள். சிற்சில விஷயங்கள் எத்தனை ரகசியமானாலும் எப்படியோ வெளியே பரவி பெரும் வதந்தியாகிவிடுகின்றன. சுந்தரியை 10 வருஷங்களுக்கு முன் சுந்தரம் பிள்ளை வெளிநாட்டில் சேர்த்து கொண்டார் என்றும், மனம் என்று அவர்களுக்குள் நடைபெறவில்லை என்றும், சுந்தரம் பிள்ளையின் ஆதரவுக்கு அந்த ஸ்திரீ வரும் முன் வேறு பெயர் கொண்டிருந்தாள் என்றும், சுந்தரம் பிள்ளையே அப்படி அவள் பெயரை மாற்றி அமைத்தார் என்றும் சிலர் சொல்லிக் கொண்டார்கள். சுந்தரிக்கு இந்த பக்கத்தில் யாரும் உறவினர் இல்லை என்பதாலும், சுந்தரம் பிள்ளை பெரிய தனவந்தர் என்பதாலும் இதை பற்றிய பேச்சு மேற்கொண்டு வளரவில்லை. அவர்கள் இருவரும் மிகவும் அந்யோன்யமாக வாழ்ந்தார்கள். அவள் சொன்னதை அவர் மீறியதில்லை என்றும் கூட ஜனங்களிடையே பேச்சு இருந்தது. ஆனால் அதையும் தடுத்து சில வதந்திகள் இருந்தன. சுந்தரிக்கும் சுந்தரம் பிள்ளைக்கும் இடையே அபூர்வமாக பெரும் தகராறுகள் நிகழ்வது உண்டென்றும், அப்போது சுந்தரம் பிள்ளை வெகு மோசமாக நடந்து கொள்வார் என்றும் அந்த வதந்திகள் வெளியிட்டன. சென்னையில் மாளிகை கட்டிக்கொண்ட பின்பும் கூட வைர வியாபாரத்தை பிள்ளை அவர்கள் தொடர்ந்து நடத்தினார். ஆனால் அவர் 1-2 கேரட் வைரங்களை கண்ணாலும் பார்ப்பதில்லை. 100 கணக்கில்தான் அவர் கவனிப்பார் என்றும் சொல்லப்பட்டது. இந்த பகிரங்க வதந்திகளுக்கு பின்னால் ரகசியமான வதந்தி குறிப்பிட்ட வட்டாரங்களில் உலவியதும் உண்மை. சுந்தரம் பிள்ளையை நெருங்குவது அபாயம். எதற்கும் துணிந்தவர் என்பதே அது. இதையொட்டி சில கதைகளையும் கூறினார்கள். அவரை எதிர்த்து கொண்ட பேர் வழி தொலைந்து போன மாதிரிதான் என்றார்கள். அவர் இஷ்டப்பட்டால் அவருடைய ஆட்கள் எதிரிகளை இருந்த இடம் தெரியாமல் நிர்மூலமாக்க முடியும் என்ற அச்சத்துடன் பேசிக்கொண்டார்கள். சுந்தரம் பிள்ளையின் புன்சிரிப்பிலே நெருப்பு ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூறி கூடியவரை அநேகர் ஒதுங்கிக் கொண்டார்கள். அவரை பற்றிய இனம் தெரியாத ஒரு பயம் பலரிடமும் இருந்தது. அவர் என்ன செய்தார் என்று நேரிடையாக குற்றம் சாட்ட முடியாமல் போனாலும் அவரை நெருங்காமல் இருப்பது நல்லது என்று நம்பினார்கள். எனவே சுந்தரம் பிள்ளையின் பங்களாவிற்கு வெளியார் செல்வது குறைவு. அதை பிள்ளை அவர்களும் விரும்பினார்கள் என்று சொல்லும்படி அங்கே காரியங்கள் நடைபெற்றன. சுழலும் நாற்காலியில் நன்றாக சாய்ந்து கொண்டு ஆகாயத்தை பார்த்தபடி சுந்தரம் பிள்ளை யோசனையிலிருந்தார். அவர் சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்பட்டு மனத்தை அலட்டிக் கொள்வதே இல்லை. பெரிய தவறுகள், எதிர்பாராத சம்பவங்கள், பலமான நஷ்டங்கள் ஏற்படும் போதுதான் அவர் அப்படி சிந்தனையில் மூழ்குவார். கிணுகிணுவென்று அடித்த டெலிபோன் மணி அவரது நிஷ்டையை கலைத்தது. ரிசீவரை எடுத்து காதில் வைத்துக் கொண்டார். ஹலோ, யாரது? கந்தையாவா? என்ன சமாச்சாரம் என்று அலட்சியமாக கேட்டார். அவர் காதிலே விழுந்த பதில் புருவத்தை நெரிக்கும்படி செய்தது. கண்களில் ஓர் அசாதாரணமான கொடூர ஒளியை தெரிவித்தது. அதிக கவனத்துடன் பேசினார். ஆனால் மனத்தில் தோன்றிய எண்ணங்களை குரல் காண்பித்துக் கொடுக்கவே இல்லை. அதில் இருந்த சாந்தம் மாறவே இல்லை. என்ன சொல்கிறாய்? சிஐடி சந்துருதானே? செங்கல்வராய பிள்ளை பங்களாவுக்கு போயிருக்கிறானா? அதற்கென்ன இத்தனை பதட்டம்? பேஷாக போகட்டுமே. நீ ஒன்றும் கவலைப்படாதே. அதை பற்றி நான் தம்பியிடம் பேசிக்கொள்கிறேன். சந்துருவின் அறையை நன்றாக பார்த்துவிட்டேன் என்றுதானே சொல்கிறாய்? அதில் ஒன்றுமே இராதென்று எனக்கு தெரியும். அதெல்லாம் உனக்கு ட்ரைனிங் என்று வைத்துக்கொள். ஜாக்கிரதையாக இரு. அகப்பட்டு கொண்டு எனக்கு தொந்தரவு கொடுக்காதே. பிறகு நான் உன்னை கூப்பிடுவேன் என்று ரிசீவரை கீழே வைத்துவிட்டு 2 முறை நாற்காலியிலேயே சுழன்றார். பிறகு மேஜை மேலிருந்த மணியை அடித்தார்.
ஒரு பொடியன் வந்து நின்றான். ஓடிப்போய் எங்கிருந்தாலும் தம்பியை உடனே இங்கே வர சொல் என்றார் பிள்ளை. பையன் சிட்டாய் பறந்துவிட்டான். 10 நிமிஷத்திற்கெல்லாம் தம்பி அறையில் நுழைந்தான். தம்பி யாருக்கு தம்பி என்று நிச்சயம் சொல்ல முடியாது. அத்தனை ஆஜானு பாகுவாக இருந்தான் அவன். அவனுடைய முண்டாக்களும் விரிந்த மார்பும் தடித்த கழுத்தும் அவனை ஒரு கடோத்கஜனோ என்று கூறும்படி இருந்தன. சுந்தரம் பிள்ளை அவன் வந்தும் கூட பாராதவர் போல் சிறிது நேரம் அமர்ந்திருந்தார். பிறகு சட்டென்று நிமிர்ந்து, தம்பி உனக்கு இன்றைக்கு ரொம்ப வேலை இருக்கும் என்று யூகிக்கிறேன் என்றார். சொல்லுங்கள் என்று தம்பி தனது இரு புஜங்களையும் பிடித்து விட்டு கொண்டான். நேற்று நான் அந்த முட்டாள் செல்வராஜை அனுப்பியது மகா பிசகாக போய்விட்டது. உன்னை அனுப்பியிருக்க வேண்டும். காதும் காதும் வைத்தாற்போல செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை பகிரங்கமாக நடத்திவிட்டான். காலையில் இங்கே வந்து மூக்கால் அழுகிறான். முட்டாள், வெட்டி புதைத்து விடலாமா என்று வந்தது. தம்பி உதட்டை கடித்து கொண்டான். நாம் ஏற்பாடு செய்கிற காரியங்களில் தவறு நடப்பது இதுவரையில் கிடையாது. இப்போதுதான் முதல் தடவையாக நான் அப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றான். சுந்தரம் பிள்ளை அவனை மேலே பேசிக் கொண்டிராமல் அடக்கும் தோரணையில், ஒரு பிசகு நடந்துவிட்டது. அதைத் தொடர்ந்து 90 பிசகுகள் நடக்கப் போகின்றன. அந்த மடையன் தாமோதரன் காலையில் எழுந்ததும் எழுந்திராததுமாக போலீஸில் போய் தகவல் கொடுத்திருக்கிறான். உடனே, தம்பி அதுவும் நாம் கேள்விப்படுகிற விஷயமில்லை என்றான். அதெல்லாம் போகட்டும். இன்றைக்கு இப்போது சிஐடி சந்துரு செங்கல்வராய பிள்ளையின் பங்களாவுக்கு போயிருக்கிறான் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் போய் இங்கே மூட்டை கட்டி கொண்டு வந்துவிடுகிறேன் என்றான் தம்பி. சுந்தரம் பிள்ளை சிரித்தார். அது அவ்வளவு லகுவான காரியமில்லை. அவசரப்பட்டு ஒரு சிறு தவறு செய்யப்போக தலைக்கே ஆபத்து வந்து சேரும். தவிர நமக்கும் போலீஸுக்கும் இப்போது என்ன தகராறு? ஒன்றுமில்லையே. இந்திரா போய் அழைக்கிறாள், சந்துரு போகிறான். நம்மை எதிர்க்க வேண்டுமென்று அவன் போகவில்லையே. அப்படி எதிர்க்க வந்தால் அப்புறம் நீ சொன்ன வைத்தியம் செய்ய வேண்டியதுதான். அப்போது பார்க்கலாம். அதற்கிடையில் இன்று ராத்திரி ரொம்ப ஓட்டம் பிடியிருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். குள்ளன் சும்மா இருக்க மாட்டான். மறுபடி தாமோதரத்திடம் முயற்சி செய்வான். என் வரையில் பை தாமோதரத்தின் வீட்டை விட்டு போகவில்லை என்று நிச்சயமாக தெரியும். அவர்களிடம் பை சிக்கியிருந்தால் குள்ளனும் ரத்தினமும் மூஞ்சியை தொங்க போட்டுக்கொண்டு ஏன் நிற்கிறார்கள்? அது சரி என்றான் தம்பி. செல்வராஜுவுக்கு இன்று நான் கொடுத்த சூடு சரியான சூடு. அவன் பையை கொண்டு வந்து என் காலடியில் போடாத வரையில் அவனுக்கு ஆபத்து நீங்காது என்று சொல்லிவிட்டேன். தம்பி சட்டையை மடக்கிக் கொண்டான். ஏதானும் நம்மிடம் விளையாடினால் நான் பார்த்து கொள்கிறேன் என்றான். அது இருக்கட்டும். சந்துரு அங்கே இருப்பதால் எப்படியும் செங்கல்வராய பிள்ளையை சரிப்படுத்தி பேச வைத்து விடுவான் என்று யோசனை செய்கிறேன். அது ஒரு முக்கிய விஷயம். அதுதான் நான் சந்துருவை கொண்டு வருகிறேன் என்கிறேன். அது தவறு என்று நான் சொல்கிறேன். செங்கல்வராய பிள்ளையை கொண்டு வந்துவிடு. பை கிடைக்கிற மட்டும் அவன் யாரிடமும் பேச வேண்டியதில்லை. அப்படியே என்றான் தம்பி. ஏதோ ஒரு காபி ஹோட்டலுக்கு போய் ஒரு சிற்றுண்டி பொட்டலம் வாங்கி கொண்டு வர சொல்வது போல் இருந்தது அவனுக்கு. எங்கே அவனை வைக்கப் போகிறாய்? இங்கே வரவேண்டாம் அந்த ஆசாமி. தனியாக சின்ன பங்களாவில் வைத்துவிடலாம். அந்த பக்கம் ஆள் நடமாட்டம் அதிகமில்லை. காதும் காதும் வைத்தா மாதிரி நடக்க வேண்டும். சொல்ல வேண்டுமா என்றான் தம்பி. அவன் திரும்பி செல்லும்போது சுந்தரம் பிள்ளை மறுபடி கூப்பிட்டார். ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன். செல்வராஜ் மேல் கண்காணிப்பு இருக்கட்டும். ஒரு முறை பை கெட்டு போனதற்கு நான் சும்மா விட்டுவிட்டேன் என்று அவனுக்கு தைரியம் ஏற்பட்டிருக்கும். இரண்டாம் முறை அது அவன் கையில் அகப்பட்டால் நேரே கொண்டு வரமாட்டான். நான் பார்த்து கொள்கிறேன். ஏதாவது தில்லுமுள்ளு நடந்தால் எழுந்திருக்காதபடி போட்டு விடுகிறேன். சுந்தரம் பிள்ளை மறுபடி புன்முறுவல் பூத்தார். ஒரு சிறு ஊசியால் எடுக்க வேண்டிய விஷயம் கோடாலி கொண்டு பிளக்கும்படியாக 12 மணி அவகாசத்தில் வளர்ந்துவிட்டது. சரி, செங்கல்வராய பிள்ளையை அழைத்து வர யார் போகிறது? கந்தையாவையும் பக்கிரியையும் நான் அனுப்புகிறேன். நானே போகிறதானாலும் போகிறேன். அது அவசியமில்லை. நீ செல்வராஜை கவனி. தாமோதரன் மேலேயும் ஒரு கண் வைத்துக்கொள். மறுபடி அந்த பக்கம் ஒரு தவறு நடக்கக்கூடாது
நடக்காது என்றான் தம்பி உறுதியுடன். பிறகு வெளியேறினான். மூன்றாம் மனிதர் ஒருவர் இவர்கள் இடையே உள்ள உறவை பற்றி சிந்தனை செய்திருந்தார்களானால் சில நிமிஷங்கள் திகைத்திருப்பார்கள். வெகு நேரம் முடிவு காணாமல் கலங்கியிருப்பார்கள். பெரும் பணக்காரரான சுந்தரம் பிள்ளைக்கு செல்வம் திரட்டும் திறன் இருந்தது. தம்பியிடம் உடல் கட்டியிருந்தது. சுந்தரம் பிள்ளையை அவன் முஷ்டியால் ஒரு தட்டு தட்டினால் அவர் சவாசனம் போட்டுக்கொண்டு கிடக்க வேண்டியவர்தான். ஆனாலும் சுந்தரம் பிள்ளை தம்பியிடம் ஒரு பழகின வேட்டை நாய்க்கு உத்தரவு போடுவது போல பேசினார். அவனும் எதையும் செய்ய தயாராக இருந்தவனாக பணிவுடன் நடந்து கொண்டான். மிக மிக கூர்ந்து நோக்கும் கண்களுக்கு சுந்தரம் பிள்ளையின் நெஞ்சாழத்தில் இந்த தம்பியிடம் சிறிது பயம் தங்கியிருந்தது என்பது நிச்சயம் தெரியும். என்றேனும் ஒருநாள் தம்பி முறைத்தால் அவனுக்கும் ஒரு குழி தோண்டி வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த பயத்துடன் கூட ஒண்டி ஒளிந்து வளர்ந்து கொண்டிருந்தது. தம்பியின் பணிவு போர்வைக்குள்ளே ஒரு சிறு அலட்சிய பாவம் இருந்தது. என்னால் எல்லா காரியங்களையும் சாதித்துக் கொள்கிறாய். உன்னிடம் பணபலம் இருப்பது உண்மை. ஆனால் உன் ஆயுள் பலம் என் கையில் இருக்கிறது. என் கையால் யாரை தட்டினாலும் சுருண்டு விழ வேண்டியவன்தான். என்னை நீ கவனிக்கிறவரை நான் உன் சேவகன், அவ்வளவே என்ற மமதை அதில் இருந்தது. தேவன் அவர்கள் எழுதிய இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.